நம்முடைய பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை கொடுக்கிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு, பிரயாசப்பட்டு பயிரிட வேண்டும், பிரயாசப்பட்டு பயிரிடு என்ற தலைப்பிலே இந்த நாளிலே உங்களோடு இணைப்பட நான் விரும்புகிறேன். பிரயாசம் என்பது நமக்கு தெரியும், ஸ்ட்ரைவ், கஷ்டப்படு, முயற்சி எடு என்று சொல்லுகிற அந்த வார்த்தை பிரயாசம். முயற்சி பண்ணுங்க, கஷ்டப்படுங்க, உழையுங்கள், அதுதான் வந்து அந்த பிரயாசம் என்கிற வார்த்தையின் அர்த்தம். அந்த வசனத்தை வாசிக்கலாம், 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம், வேதாமத்திலே புதிய ஏற்பாட்டிலே 292வது பக்கம், பேஜ் நம்பர் 292, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் என்ன பண்ணணும், முந்தி பங்கடைய வேண்டும். நான் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்கிறேன்னு சொன்னால் அதனுடைய பலன் எனக்கு முதலாவது எனக்கு கிடைக்க வேண்டும். நான் உழைத்தால் அந்த பலன் எனக்கு முதலாவது கிடைக்க வேண்டும். இந்த ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நான் கொடுக்குறேன். நம்முடைய வீட்டிலே ஒரு வேலை ஒரு தோட்டம் இருக்கு, அல்லது ஒற்றை மாடி இருக்கிறது, காலியான ஒரு இடம், நமக்கு ஒரு யோசனை, இதையே நான் வந்து ஏதாவது எனக்கு ஒரு வருமானம் வருவதற்கு பிரயோஜனப்படுத்தக்கூடாது என்று சொல்லி நாம யோசிக்கலாம். அதுல ஒரு வெண்டைக்காய் செடியோ, தக்காளி செடியோ, மிளகாய் செடியோ, எதையோ ஒன்று நாம் விதைகளை விதைத்தால் அதுல பலன் கிடைக்குமே என்று சொல்லி நாம் யோசித்து அதற்கு வேண்டிய ஒரு தொட்டிலை வாங்கி வைக்கிறோம். தொட்டியை வாங்கி அதில் மண்ணை நிரப்பி விதையை கொண்டு வந்து அதை போடுகிறோம், நீர் பாய்ச்சுகிறோம், தினமும் அதை கவனிக்கிறோம். 3வது நாள் 5வது நாள் அதனுடைய விதை உடைத்து அதனுடைய அந்த தளிர் விட ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம், ஆகா நான் பட்ட பிரயாசம் இப்போ முளைக்க ஆரம்பித்திருக்கிறது. அதை உடனே என்ன போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போட்டு சந்தோஷப்படும். அது வளர ஆரம்பிக்கிறது, உடனே அதுக்கு தேவையான காரியங்களை ஒரு கிரீன் நெட்டையெல்லாம் போட்டு அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அதை கவனமாக அதை பார்த்து செடியாக வளர்ந்து பூ விடும் பொழுது இன்னொரு சந்தோஷம், பலன் எனக்கு வரப்போகிறது, பூ விட ஆரம்பித்து விட்டது, பூ விட்டு இப்பொழுது பிஞ்சு வரும் பொழுது எறும்பு வர ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் உடனே எறும்பு மருந்து நாம் அதை போட்டு எப்படியாவது ஆர்கானிக்காக நான் வளர்த்து விட வேண்டும் என்ற முயற்சியிலே மிக கவனமாய் அதை நாம் கவனிக்கிறோம். கடைசியாக பழம் வருகிறது, ஒரு வெண்டைக்காயோ அல்லது மிளகாயோ அல்லது தக்காளியோ, 200-300 தக்காளி வந்து விட்டது என்று சொன்னால் அந்த 300 கொண்டு போய் நாம் சந்தையில விட்டு விடுவதல்ல, என்ன செய்வோம், வீட்டுக்கு என்று நான் முதலாவது அதை ஒரு 5வோ 10வோ எடுத்து என்னுடைய வீட்டுக்கு என்று நான் அதை பயன்படுத்துவது நமக்கு சந்தோஷமா இருக்கு. நான் விதைத்த விதை என்னுடைய தோட்டத்திலே என்னுடைய மாடியிலே விளைந்த ஒரு பழம் என்று சொல்லி சந்தோஷமாய் அதை நாம் சாப்பிடுவோம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கேற வேண்டும். நான் ஒரு பிரயாசப்பட்டேன் என்று சொன்னால் அதிலே வர பலனிலே முதலாவது எனக்கு வர வேண்டும். தெளிவாக சொல்கிறது, அதை கொண்டு போய் நான் சந்தையிலே விற்றாலும் அதனுடைய பணமும் எனக்கு தான் வரும். ஆனால் டைரக்டாக நான் பிரயாசப்பட்டதனுடைய பலன் முதலாவது நேரடியாக பிரயாசப்பட்டவனுக்கு வந்து சேருகிறது. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை கூட பாருங்கள். 1 கொரிந்தியர் 9:10, சத்தியத்தை குறித்து இதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் என்ன உதாரணம் என்று சொல்லி நாம் பார்த்துக்கோ.
வாழ்க்கையிலே நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும், சுகம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும், எந்த விதமான கடன் பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது, எல்லாம் சுமூகமாக நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஒரு தேவை இருந்துச்சுனால் நான் அதற்கு ஏதாவது கொண்டு கொடுக்கணும். கடையில போய் சூப்பர் மார்க்கெட் நமக்காகத்தான் இருக்கிறது. சூப்பர் மார்க்கெட் யாருன்னா அவனுக்காக இல்லை, நமக்காக திறந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் உள்ளே போய் வேண்டியதை எடுத்து அதற்குரிய தொகையை கொடுத்து நான் எடுத்து கொண்டு வர வேண்டும், அப்பொழுது நம்முடையதாகிறது. அப்போ எனக்கு சந்தோஷமும் நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மை வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒன்று நான் பிரயாசப்பட வேண்டும். ஒரு பிரயாசமும் படாமல் வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு பேசாமல் படுக்கையில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் நம்மை தேடி வருமான வராது. நம்முடைய தாய் தகப்பன் நமக்காக நம்மை பெற்றவர்கள் நமக்கு போஜனம் கொடுப்பார்கள், ஊட்டி ஊட்டி வளர்ப்பார்கள். எப்பவும் ஊட்டி ஊட்டி வளர்த்து கொண்டே இருப்பார்கள் கிடையாது. ஒரு 6 வயது ஆயிடுச்சு, 7 வயது ஆயிடுச்சுன்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்ப்பாங்க. காலையில சாப்பாடு கொடுப்பாங்க, அதே நேரத்தில் 2 அடி போட்டு ஸ்கூலுக்கு போ அப்படின்னு அனுப்புவாங்க. வளர்ந்தாயிட்டு வாலிப பிள்ளை ஆயிட்டு இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு கொடுத்தாலும் போய் வேலைக்கு போ என்று சொல்லுவாங்க. இப்போ செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆனால் தேவனிடத்திலே மாத்திரம் ஆசீர்வாதம் நாம் வேண்டுகிறோம், நம்முடைய சமாதானம் வேண்டுகிறோம், சுகம் வேண்டுகிறோம். ஆனால் அதற்காக ஏதாவது உழைக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய தேவைக்காக எதையாவது செய்கிறோமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க, ஜெபம் பண்ணா நாங்க பத்தாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 3:6 பாருங்கள், நல்ல ஒரு உதாரணத்தை வந்து நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3:6 நான் நட்டேன், பவுல் சொல்கிறார் பாருங்க, பவுல் நடுகிறார், அப்பல்லோ என்பவர் நீர் பாய்ச்சுகிறார், விளையை செய்தது தேவன். அப்போ விளையை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாக 2 காரியம் நடக்க வேண்டும். முதலாவது வேண்டியதற்கு நட வேண்டும், அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும், அப்பொழுது தேவன் விளையை செய்கிறார். நம்ம விதையும் விளைக்க மாட்டோம், அதுக்கு நீரும் பாய்ச்ச மாட்டோம், சும்மா உட்கார்ந்துட்டு ஃபாஸ்டிங் இருந்து 40 நாள் இருந்து 120 நாள் உட்கார்ந்து நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஜெபிச்சா எப்படி வரும்? ஏதாவது செய்ய வேண்டும், ஏதாவது விதைக்க வேண்டும், ஏதாவது வேலை செய்தால் தேவன் அதற்கான பலனை எனக்கு கொடுக்கிறாராம். தானாக உழைத்து விடுவதல்ல, உங்களாலே விதையை விதைத்து செடியை இழுக்கவும் முடியாது. ஆனால் விதையை விதைக்க வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும், அதை காப்பாற்ற வேண்டும், அதற்கு பிரயாசப்பட வேண்டும். அப்பொழுது தேவன் உங்களுடைய பலனை, அதற்கு பிரயாசத்திற்கு பலனை கொடுக்கிறேன் என்று சொல்கிறாரு. ஏதாவது நம்ம செய்கிறோமா? நமக்கு கொஞ்ச நேரம் வசனத்தை படிப்பதற்காவது நமக்கு நேரம் இருக்கிறதா? அதுதான் முதலாவது என்னுடைய கேள்வி. வசனத்தை படிப்பதற்காவது நமக்கு நேரம் இருக்கிறதா? ஆரம்ப காலத்திலே ஒரு தேசத்தை சுதந்திரித்தவர்கள் முழு தேசத்தையுமே தங்களுக்கு எடுத்துக் கொண்டவர்களுடைய பிரயாசம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று பாருங்கள். நெகேமியாவின் புத்தகம் 8:613 பழைய ஏற்பாட்டில் 613 நெகேமியா 8:8 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். பேஜ் 613 8:8 நெகேமியாவின் புத்தகம் நான் வாசிக்கிறேன். 3வது வசனம் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மற்றும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்க, சகல ஜனங்களும் நியாய பிரமாண புஸ்தகத்திற்கு என்ன பண்ணாங்க, கவனமாய் செவி கொடுத்தார்கள். எப்பிலிருந்து எப்போ வரைக்கும்? காலமே துவங்கி மத்தியானம் வரைக்கும், காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் உட்கார்ந்து அவர்கள் கேட்கிறார்கள். வசனம் வாசிக்கப்படுகிறது, அதை அவர்கள் கவனமாக கேட்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை வாசிக்கப்படுகிறது 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அல்ல, காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் ஏறத்தாழ மினிமம் 5 hours 5 மணி நேரம். ஒருவேளை 6 மணின்னு எடுத்துக்கொள்ளலாம், வேண்டாம், 5 மணி எடுத்துக்கோ. 7 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, மத்தியானம் 12 மணி வரைக்கும் வாசிச்சிருக்கிறாங்க. மத்தியானம் வரைக்கும் காலமே தொடங்கி, காலமே தொடங்கினா டெஃபினட்டா ஏர்லி மார்னிங்கா இருந்திருக்கலாம். அவர்களுக்கு ஏர்லி மார்னிங் என்பது 6 மணி. அப்ப 1வது மணி நேரத்திலிருந்து 6வது மணி நேரம் வரைக்கும் அல்லது காலமே தொடங்கி மத்தியானம் மற்றும் அவர்கள் வாசிக்கப்படுகிறார்கள், வாசிக்கிறார்கள். அதை அவர்கள் ஜனம் எல்லாரும் உட்கார்ந்து கேட்கிறார்கள். யாரெல்லாம் கேட்கிறார்கள்? புருஷருக்கும் ஸ்திரீக்கும் யாருக்கெல்லாம் காது இருக்கிறதோ அத்தனை பேருக்கும் வாசிக்கிறார்கள். வாசிக்கிறது ஒரு பக்கம்,
அதை கேட்கிறது இன்னொரு பக்கம். இரண்டு ஜனத்திற்கும் அந்த ஆர்வம் இருந்தது. ஐயோ இது தேவனுடைய வார்த்தை, ஐயோ தேவனுடைய வார்த்தை வாசிக்கப்படுகிறது, நாம் அதை கவனிக்க வேண்டும், கேட்க வேண்டும், என்ன சொல்லி இருக்கிறது, எதை சொல்லி இருக்கிறார்கள், எப்படி நான் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே கவனமாய் செவி கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதான் நம்ம இந்த நாளிலே முதலாவது குறிப்பு. நாம் வசனத்தை வாசிக்கிறோமா? குறைந்தபட்சம் 10 வசனமாவது ஒரு நாளைக்கு வாசிக்கிறோமா? ரொம்ப கஷ்டம்தான். நம்ம எல்லாம் எங்க வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல சிலர் வசனம் போடுறாங்க, அந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஓகே, நீ வசனம் வாசிக்கிறாங்க, தேவன் வந்து நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்து வருகை போகிறார், இப்படி நாலு வசனத்தை எடுத்துட்டு அதுல அவங்க மேல அவங்க பேர் இருக்கும், கீழே அவங்க சபை பேர் இருக்கும், அவங்க பார்த்துட்டு போட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அது அவங்களோட அப்புறவர்களுடைய முடியும். நமக்கு என்ன ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு ஒரு 10 வசனம் வாசிச்சுட்டோம். அதல்ல, அதல்ல பைபிள் டெய்லி மெசேஜஸ் படிக்கிறது. அதனால அதை படிக்கிற தவறுன்னு சொல்லணும். நம்முடைய டெய்லி மெடிடேஷன் எப்படி இருக்கணும் சொன்னால், வேதாமத்தை எடுத்து உங்களுடைய கரங்களில் வைத்து கவனமாக குறைந்தபட்சம் ஒரு 10 வசனத்தையாவிலும் டெய்லி வாசிங்க. காலையிலையோ மத்தியானமோ இரவோ சாயந்தரமோ உங்களுக்கு எப்ப நேரம் இருக்கிறதோ அதை ஒதுக்கி வைங்கள், பிரயாசப்படுங்கள், அதற்கென்று பிரயாசப்படுங்கள். அலக்கட்டு டைம் டு ரீட் பைபிள். நான் ஒரு ஹைடெக் பர்சன், கம்ப்யூட்டர்லேயே வாழ்க்கையை ஓட்டினவன். 30 வருடங்களிலிருந்து நான் கம்ப்யூட்டர்லேயே உட்கார்ந்து அதை ரிப்பேர் பண்ணவும் அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணுகிறவனும் சாப்ட்வேரிலும் ஹார்ட்வேரிலும் மிகவும் ஆர்வம் உள்ளவனும் தேர்ந்தவனுமான ஒரு மனுஷன். என்னுடைய கம்ப்யூட்டர்ல ஏறத்தாழ 28 விதமான வேதாம ஒளிபெயர்ப்புகளை நான் வைத்து செய்தியை தயார் செய்து கொண்டு அவ்வளவு ஆர்வமா இருக்கிறவன். இன்டர்நெட்லையும் சாப்ட்வேர்லையும் எல்லாம் பார்த்து எடுத்து அலசி எடுத்து டிக்ஷனரி கமெண்ட்ரி பைபிள் டிரான்ஸ்லேஷன் என்று எல்லாம் செய்தாலும் அவைகள் என்னுடைய பிரயோஜனத்துக்கானவைகள் அல்ல. அது செய்திக்காக எடுக்கப்படுகிறது, உங்களுக்கு நான் கொண்டு வருவதற்காக எடுத்துக்கொள்வது. ஆனால் சொந்தமாக படிக்க வேண்டும் என்று சொன்னால் பைபிளை எடுத்து கரங்களில் வைத்து ஒரு 10 வசனம் படிச்சு பாருங்க. அப்போதான் அந்த தொடர்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்போதான் தேவன் என்னோடு எதை பேசுகிறார், எதை சொல்ல விரும்புகிறார் என்பதை நான் உணர முடியும். அடுத்தவர்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு மணி நேரம் பைபிள் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். காலையில நான் வந்து 7 மணிக்கு தொடங்கினேன்னா நைட் 8 மணி 9 மணி வரைக்கும் இதே வேலையை தான் இருக்கும். நேரத்தில் 2500 பேர் நமக்கு நம்முடைய கேள்வி பதில் குழுவில் இருக்கிறாங்க, கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க, நாங்கள் அவருக்கு பதில் கொடுத்துட்டே இருப்போம். அனுதலை செய்தி பைபிள் ஸ்டடிக்காக வேடக்கிழமைக்காக ஒரு மணி நேரம் பேசுவதற்கு ஏறத்தாழ நான் 5 நாள் அதை ப்ரிப்பேர் பண்றேன். 5 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் அதை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போதான் ஒரு மணி நேரம் இங்கே பேச முடியும். ஞாயிற்றுக்கிழமை செய்தி டெய்லி காலையில் எழுதுகிற தினசரி சிந்தனை, நேரம் போதாத அளவிற்கு அதை நாம பயிற்றுவித்துக் கொண்டாலும் அதெல்லாம் எனக்காக அல்ல. ஆனால் எனக்காக என்பது நான் பைபிளை எடுத்து படித்து வாசிக்கும் பொழுதுதான் தேவன் நம்மோடு எதை சொல்லுகிறார் என்பதை கற்றுக்கொள்கிறோம். மற்றவர்களுக்கு அனுப்புகிற வசனமோ மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்றதோ நம்மோடு தேவன் இடைப்படுகிற நேரம் அதற்கு அல்ல. நான் தினமும் காலையில எழுந்த உடனேயோ அல்லது பல்லெல்லாம் வடைவிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் அல்லது 10 வசனம் ஏற்பாடு பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க, பிரயாசப்படுங்க, நிச்சயமாக அதனுடைய பலனை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். லூக்காவின் சுவிசேஷம் 4:16-20 முடிய வாசியங்கள். லூக்கா 4:14-20 முடிய 16:20 அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர்
நம்முடைய வழக்கத்தின் படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து என்ன பண்றாராம், வாசிக்க எழுந்து நின்றார். அவர் என்ன பண்றாரு, ரெகுலரான ஒரு ஹாபிட், ரெகுலராக ஒரு ஹாபிட்டை அவர் வைத்திருக்கிறார். ஜெப ஆலயத்திற்கு அவர் செல்வது, ஜெப ஆலயம் வேறு, தேவ ஆலயம் வேறு. தேவாலயம் என்பது பழைய ஏற்பட்ட ஒரே ஒரு இடத்துல இருந்தது, அது இஸ்ரேலில் மாத்திரம் தான், மற்ற ஊர்களில் இருப்பது ஜெப ஆலயம், சினகாக் என்று சொல்லப்படுகிற ஒரு ஜெப ஆலயம். இப்போ அவர் தன்னுடைய ஊரிலே நாசரேத்துக்கு வருகிறார், ஜெப ஆலயத்துக்கு போகிறார், வசனம் வாசிக்கப்படுகிற நேரம் வருகிறது, நான் வாசிக்க வேண்டும் என்று அவர் எழுந்திருக்கிறார். அவருடைய கரணையில ஏசாயாவின் புத்தகத்துடைய சுருள் கொடுக்கப்படுகிறது. அது வந்து நம்மை போல இப்படி துக்கு அல்ல, ஆதி காலங்களிலே தோளிலே எழுதப்பட்ட ஒரு சுருள், சுருட்டி வச்சிருப்பாங்க. இப்போ ஏசாயா புத்தகத்தினுடைய சுருள் ஏசாயாவோட மொத்தம் 66 அதிகாரம் உண்டு. 66 அதிகாரமும் மொத்தமா எழுதி வச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, நிச்சயமா இருக்காது. டிஃபரெண்ட் 10 அதிகாரங்களோ 5 அதிகாரங்களோ அப்படிதான் இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவ்வளோ பெரிய தோல் உங்களுக்கு கிடைக்காது, அவ்வளோ பெரிய தோல் நீளமா கிடைக்காது. எவ்வளவு கிடைக்குமோ அதை எழுதி சுருட்டி வைத்திருக்கப்பாங்க. அவருக்கு ஒரு சுருள் கொடுக்கப்படுகிறது, அதை அவர் எடுத்து வாசிக்கிறார். இவர் வாசித்த பகுதி ஏசாயா 61 அதிகாரம் 1 முதலாவது வசனத்திலே அது சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய மறுக்கொண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தும் நொறுமுண்டவர்களை விடுதலை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்திலே வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறதை இடத்தை அவர் கண்டு வாசிக்கிறார். அதுதான் நம்ம கவனிக்கிறது. அதாவது கொடுத்ததை பிரித்து பார்க்கும் பொழுது அது என்ன அதிகாரம், எந்த இடத்துல இருக்கிறது, எது அவசியம் என்பதை அவர் பார்த்து வாசிக்கக்கூடிய பழக்கம் அவருக்கு வந்திருக்கிறது. நம்ம பைபிளை எடுத்து படித்தாலே அன்றி பிடி கிடைக்காது. எடுத்து கையில வச்சு அதை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது அதை எடுத்து வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தம் போட்டு வாசிக்கிறத நம்ம அடுத்த பாயிண்ட் நான் கொண்டு வரேன். எங்க இருக்கு சங்கீத 23 எங்க இருக்கு அப்படின்னா உடனே இண்டெக்ஸ் போய் பார்க்க கூடாது. ஏன்னா எளிமையா எங்க இருக்கு அப்படின்னா புதிய ஏற்பாட்டுல தேடக்கூடாது. வெளிப்படுத்துற விசேஷம் எங்க இருக்குன்னா பழைய ஏற்பாட்டுல போய் தேடிட்டு இருக்க கூடாது. பழகணும். 40 நான் கிறிஸ்தவன், 10 கிறிஸ்தவன், பைபிளை கையில கொடுத்து ஒரு வசனம் படிங்க அப்படின்னா வசனம் படிக்கிறது, உடனே புதைகிட்ட கொடுத்த பணிய வாசிப்பான். அப்போ எப்படி நாம வளர்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எதுல பழக்கப்பட்டிருக்கிறது, வேதாகமத்திலே நாம் புழங்க வேண்டும், பிரயாசப்படணும். எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா நான் பிரயாசப்படணும். முதலாவது ஸ்டெப், தினமும் வேதாகமத்தை வாசித்து பழகுங்கள். புதிய ஏற்பாட்டிலிருந்து வாசிங்க, அல்லது யோகாண்டிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆதியாகமத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, யோகாண்டிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ பிரயோஜனமாக அது உங்களுடைய படிப்பு பிரயோஜனமா இருக்கும். பிரியப்படுகிறவர்கள், வளர்ந்தவர்கள் 1-2 நேரம் நீங்க ஒதுக்குறீங்கன்னா புதிய ஏற்பாட்டு ஒரு பகுதியும் அடுத்த வேளை பழைய ஏற்பாடுமாக இரண்டும் சேர்ந்து சேர்ந்து அதுல ஒரு அதிகாரம், இதுல ஒரு அதிகாரம், அதுல ஒரு 10 இதுல ஒரு 10 வாசித்து தேவன் எனக்கு என்ன சொல்ல வருகிறார், அதுல என்ன சொல்லி இருக்கிறது, இன்றைக்கு அந்த வசனங்களில் நான் என்னத்தை கற்றுக்கொண்டேன், அந்த ஒரு கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி படகு கடவுளான. ஓகே ஓகே, இப்படி டைமை பார்த்துட்டு 10 சொல்லியிருக்கோம், 1, 2, 3, 10 இப்படியே மனசு நேரத்துல ஓடிட்டு இருக்கோம், டைம் ஒரு இடத்துல பார்த்துட்டே இருக்கோம். இதை வந்து வசனத்தை 10 படிச்சு முடிச்சுட்டோம் அப்படின்றது கிடையாது. பொறுமையாக அந்த வசனத்திலே நான் என்னத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன், என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து ஒரு 10 ஆகியும் டெய்லி படிக்க நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். அட்லீஸ்ட் 5 நமக்கு ஒதுக்க முடியலன்னு சொன்னார். தேவன் நமக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது குற்றாட்டணம். 2 பாயிண்ட், வசனத்தை வாசிக்கிறதுக்கு சப்தமாய் வாசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப அவசியம். நிறைய பேர் வாசிக்கிறோம், ஆனா பக்கத்தில் உள்ளவங்களுக்கே டெலிபோன் பேசுறது மாதிரி கேட்கும். டெலிபோன் பேசுறது தெரியுமா எல்லாருக்கும், முதல்ல பாத்திரம் தான் ஆடுபடி 40 கிலோமீட்டர் 4 தாண்டி உட்கார்ந்து இருக்கணும் கேட்குமே உடைய பக்கத்துல உட்கார்ந்து இருக்கணும்னு கேட்காது. அவ்வளவு ரகசியமா மெதுவா பேசுவாங்க, அது அவ்வளவு ஒரு ஃபேஷன் இப்ப வந்துருச்சு. அப்படியே அந்த மாதிரி வசனத்தை வாசிக்க கூடாது. வசனத்தை, அதாவது நான் வீட்டுல இருந்து சொல்றேன், நம்ம சபையில உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா வசனத்தை எப்படி நம்ம வாசிக்கணும். உபாகமும் 31 பாருங்க, உபாகமும் டியூட்ரானமி சாப்டர் 31 263 பக்கம் 263 உபாகமும் 31 11-12 வாசிக்கிறேன்.
தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தின் போது இஸ்ரவேலர் எல்லாரும் அவருடைய சொல்லி சேர்த்து வந்திருக்கும் போது இந்த நியாய பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்கப்படுவாய். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நியாய பிரமாண வார்த்தைகளின்படி படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும் படிக்கும். அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்த சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும் படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றார். யாருக்கெல்லாம் கேட்குதான் பார்த்தீங்களா, எல்லாருக்கும் கேட்கணும். எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் கேட்கணும். கேட்டால்தான் நீங்கள் எதை வாசிக்கிறீர்களோ மற்றவர்களுக்கு அது புரியும். அப்பதான் அதை அவர்கள் கேட்டு நடந்து கொள்வார்கள். அவர் சொல்றாரு பாருங்க, 12வது வசனம், புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வாசிக்கும்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும் படிப்பு. அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு புரிந்து கொள்ளும்படியாக நாம் வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறேன், நான் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறேன், தேவ ஆவியானவர் கொடுத்திருக்கிற வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த அதிகாரத்தோடு அந்த கௌரவத்தோடு கம்பீரமாக நான் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னு ஏதோ நம்முடைய காதலர்கள்ட்ட பேசுற மாதிரி பேசக்கூடாது, தைரியமாய் பேசுற சபைக்குள்ள உட்கார்ந்து வசனம் சொன்ன உடனே கம்பீரமாய் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 2 ராஜாக்கள் 2 கிங்ஸ் 23வது அதிகாரம் 2வது வசனம், 2 ராஜாக்கள் 23:2 வாசிங்க. ராஜாவும் அவனோடு யூதாவின் மனுஷர் யாவரும், பக்கம் 500, ராஜாவும் அவனோடு யூதாவின் மனுஷர் யாவரும் எருசலேமின் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சிறியோர் துவங்கி பெரியோர் மட்டுமல்ல சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணணும், அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தார்கள். உட்கார்ந்திருக்கிற அத்தனை காதுகளும் கேட்கணும். அதுதான் அந்த வாசிக்கிற வசனம் கணீர் என்று வாசிக்கிறேன்னு சொல்வாங்க. நம்ம பைபிள கொண்டு வந்து படகு ஆலயத்துக்கு வரும் பொழுது வேதா வந்து கையில கொண்டுவாங்க. இது வந்து 1 கிலோ, என்னுடைய பைபிள சேர்ந்து 1 கிலோ இருக்கும். உங்களுடைய எல்லா சிலர் புதிய பாடம் ஏதோ ஒன்று புதிய பாடம் பழைய படம் மோஸ்ட்லி பழைய படம் புதிய படம் சேர்ந்ததுதான் வேதாகம். ரெண்டும் சேர்ந்தால்தான் அது பேர் வேதாகம், அல்லது பழைய பாடு அல்லது புதிய பாடம். ஏதாவது ஒன்றையாகிலும் நம்ம எதுக்கு போறோம், இங்கே பிக்னிக் வரோமா இல்லை இங்கே ஏதாவது பார்ட்டிக்கு வரோமா? இங்கே நம்ம தேவனை தொழுது கொண்டு வரணும். வரும்பொழுது கையில எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஒரு பார்ட்டிக்கு போகும்பொழுது கிஃப்ட் வாங்கிட்டு போகணும்னு நமக்கு ஞாபகம் இருக்கு. ஆராதனைக்கு போகும்பொழுது பைபிளை தூக்கிட்டு வரணும் மறந்துடும். எதற்கு நம்ம வர்றோம்? கை வீசி கொண்டு வருவது அல்ல, வேதம் வந்து எடுத்துக்கொண்டு வர வேண்டும். நான் பயம் இருக்கணும், நான் எங்க போகிறேன், எதற்கு போகிறேன், யாரை பார்க்க போகிறேன். இங்கே தேவன் இங்க உட்கார்ந்து இருக்கிறது அல்ல, நான் தேவனுடைய சமூகத்தில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ வேதம் வந்து நான் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்? பைபிளை கொண்டு வரணும். வசனம் சொல்லும் பொழுது வசனத்தை வேகமாக எடுக்கணும். நம்மளா இங்க என்னுடைய பழக்கம் பக்கங்களை சொல்லி சொல்லுவது என்னுடைய பழக்கம். காரணம் என்னன்னா, சபையிலே 2 சாரரும் இருப்பார்கள், வளர்ந்தவர்களும் இருப்பார்கள், வளர்கிறவர்களும் இருப்பார்கள். அப்போ பக்கத்தை சொல்லிதான் நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் சொல்லுறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேண்டும், பக்கத்தை உடனே திருப்பணும். இப்போ வேகமாய் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பக்கத்தை வேகமாய் எடுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்தி கொள்ள வேண்டும். எத்தனையோ நாம் பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் வளர்ந்தவர்கள், வாசிக்க போட்டி போட வேண்டும். சின்ன வயசுல நாங்கள் வசனத்தை சொல்லி நாங்கள் வாசிக்கணும்னா எங்கள் அப்பா அங்கே சர்வீஸ் முடிஞ்சோன்னா வீட்டில் அடி வெடுத்துருவாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சொன்ன உடனே வாசிக்கணும், எடுத்து டக்கு டக்கு எடுத்து வாசிக்கணும். 2 கையும் 2 பக்கத்துல அப்படி வச்சிருப்போம், 2 கையும் 2 பக்கத்துல, ஒரு பக்கம் லெஃப்ட்லயும் ரைட் சைட்ல வச்சு ரெடியா உட்காந்துருக்கும். வசனம் சொன்னோடன சங்கீதம் அப்படின்னா சங்கீதத்துக்கு திருமணம், பொருந்தி எல்லாம் பொருந்தி இருக்கு திருமணம், அந்த பக்கம் ராஜாக்கள் ராஜாக்களுக்கு திருமணம். அந்த அளவுக்கு ஒரு பழக்கம் வந்துடும். நீங்க எடுத்து பழக்க பழக அந்த பழக்கம் வரும். வேதாவத்தை கையில வைத்துக் கொண்டுக்கிட்டே எடுத்தீங்கன்னா அது ஒரு நாளும் எடுத்து முடியாது. தொடையில வைத்துக் கொள்ளுங்கள், 2 கையும் ரெடியா இருங்க. வசனத்தை போகும்பொழுது
அவங்க வைஃப்க்கு சொல்லல, ஊருக்கு சொல்லல, யாருக்கும் அறிவிக்கப்படல, நேரத்துக்கிட்டு போய் போச்சுட்டாங்க. போச்சுட்டு திரும்ப வர்றாங்க, நம்ம இறந்து போயிருந்து நம்ம இறந்து நம்ம வச்சுட்டு போயிடுறாங்க. ஏன் இது ஞாபகம் வருது அப்படின்னா, சபையில ஆக்டிவா இருந்தாதான் அங்க இடம் இருக்கணும். சபையில ஆக்டிவா இல்லை அப்படின்னா காலை சாச்சிட்டு வாயை திறந்துட்டு அப்படியே ஈ உள்ள போய் நைட் என்ன சாப்பிட்டீங்க, காலையில என்ன சாப்பிட்டீங்க எல்லாம் செக் பண்றது அளவுக்கு அப்படியே இருந்தா மக்கள் தூக்கி போயிடக்கூடாது. உற்சாகமாயி நாம் உட்கார்ந்துருக்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோம்னு சொன்னா நாம் எதை எதற்காக உட்கார்ந்துருக்கிறோம், கவனிக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும், அப்பதானே வளரணும். அதுதான் பிரயாசம். நான் பிரயாசப்பட வேண்டும். இதெல்லாம் பிரயாசப்படும் பொழுது தேவன் எனக்காக அவருடைய நேரத்தை ஒதுக்குகிறார். எனக்காக ஒரு பையன் அங்க உட்கார்ந்து, எனக்காக ஒரு பெண் அங்கிருந்து ஆர்வமாக உட்கார்ந்திருக்கிறார், நான் அவர்களுக்கு வேண்டியதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு முன்னுரிமை கொடுக்கிறவராயிருந்தார். மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டியது, ஜபம் பண்ணி முடிக்கும் பொழுது ஆமேன் சொல்லி போட வேண்டும். இன்றைக்கு அது குறைந்து விட்டது, நிறைய குறைஞ்சிருச்சு. ஜபம் முடிச்ச உடனே ஜபம் பண்றவர் தான் ஆமேன் சொல்றார், மற்றவங்கன்னா பேசாம இருக்கிறாங்க. வேற வேலையை பா ஜபம் பண்றாங்கன்னா உடனே எதையாவது பாட்டு பார்க்க வேண்டியது, எதையாவது வசனம் படிக்க வேண்டியது, எங்கேயாவது போனை நோண்டிக்கிட்டு இருக்க வேண்டியது. ஜபம் முடிச்சிருச்சா சரி எல்லாரும் உட்காருங்க நம்மளும் உட்காருவோம், அப்படி அல்ல. ஆமேன் என்பது கட்டாயம், அத்தனை பேரும் உச்சரிக்க வேண்டும். ஏன் உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆமேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படியே ஆக கடவுள் நாம் ஆமோதிக்கிறோம். இந்த இடத்திலே ஒருவர் ஒரு நமக்காக ஒருவர் ரெப்ரசன்ட் பண்ணி ஜெபிக்கும் பொழுது, இங்கே 50 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் 50 பேருக்காக ஒருவர் தேவனிடத்திலே மன்றாடுகிறார். 50 பேருடைய விண்ணப்பத்தையும் சேர்த்து அவர் மன்றாடுகிறார். அப்போ முடிக்கும் பொழுது அத்தனை பேரும் ஆமேன் சொன்னாலே என்று அந்த ஜபத்திற்கு நீங்கள் அதோடு ஒன்றி போகவில்லை என்று அர்த்தம். நீங்கள் ஆமேன் சொல்லும் பொழுதுதான் அவர் ஜபித்த ஜபத்திற்கு நீங்கள் ஆமோதிக்கிறீர்கள், அதன் பலன் நம் ஒவ்வொருவருக்கும் வந்து சேர்கிறது. அப்படியே ஆக கடவுள் என்ன நாம சொல்லணும், அதுதான் அவசியம். ஆமேன் என்பது மிக 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 அவசியமானதா இருக்கிறது. இதுக்கு வேதாந்த ஆதாரம் இருக்கா என்று கேட்டால் வாசியங்கள் நெகேமியாவின் புத்தகம் 8-ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கிறோம். எஸ்ரா மகத்துவம் உள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது இவர்கள் அதற்கு அப்படியே ஆக கடவுது ஆமேன் என்று சொல்லி அவர்கள் ஆமோதிக்கிறார்கள். இன்னொரு நிறைய வசனங்கள் உண்டு, ஆனால் இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எக்ஸோடஸ் யாத்திரை ஆரம்ப புத்தகம் 24-ஆம் அதிகாரம் பக்கம் 100 பேஜ் நம்பர் 100 யாத்ராகம் 24:7 வாசிக்கிறேன். வீட்டில போய் வாசிங்கள். உபாகமம் புத்தகம் 27-ஆம் அதிகாரம் 12-ல் இருந்து 27-26 முடிய தேவனுடைய கட்டளையே அதில் சொல்லப்படுகிறது. நான் அதில் ஒரே வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். உபாகமம் புத்தகம் 27-ஆம் அதிகாரம் 257 உபாகமம் 27:12 வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது சொல்லப்படும்
சொன்னால் நமக்கு ஒருவர் பிரதானி பிரதானமாக நின்று ரெப்ரசன்ட் பண்ணி அதை பேசும் பொழுது ஜெபிக்கும் பொழுது தேவனிடத்திலே அந்த விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது நாம் அதற்கு ஆமென் என்று சொன்னால் அந்த ஜெபம் நமக்கும் உரித்தாகுவதற்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக ஒரு வசனத்தை வாசித்து தலைப்பை நான் சொல்கிறேன். மத்தேயு 12:20 வாங்க. மத்தேயு 12:20 சாலை இருக்காது, பஸ் இருக்காது,
அவர்கள் கழுதையை சேர வைத்து அவர்கள் நடந்து போகணும், மலையில ஏறி போவாங்க. ரெண்டு மலை மூணு மலை தாண்டிதான் அவங்க இப்ப வீட்டுக்கு போய் சேருவதற்கே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகும். அதை சொல்லுவார், எங்க வீட்டுக்கு போறதுக்கு ஒரு வாரம் ஆகும், வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும், நான் எவ்வளவு நாள் வீட்டுல இருக்கிறேன், அதனால நான் நிறைய 4 மாசம் லீவ் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ பட்டணத்துக்கு ஒவ்வொருத்தரையும் வரும்பொழுது நடந்து 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 வர வர உடம்புலாம் இழைத்து போகும். அப்படிப்பட்ட ஒரு அந்த நட்பு அவர்களுக்கு உண்ட. மலையாளிகள் இங்கு நமக்கு எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் வெளிநாட்டுல வந்து மலையாளிகளுக்கு அந்த தமிழர்களை பார்த்தா அவங்க கொஞ்சம் டீக்ரேடடா தான் எப்பவுமே நினைப்பாங்க. தமிழர்கள் மலையாளிகளுக்கு அந்த வேரியேஷன் எப்பவும் காட்டிக்கொண்டே இருப்பார்கள். ஆனா சபையில என்று சொல்லி வரும்பொழுது ஒரு முறை நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவர்களிடத்துல கற்றுக்கொண்ட ஒரு பாடம், காலையில 5 மணிக்கு அவர்கள் தொழுகை வைக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில. அப்ராக்சிமேட்லி 450 450க்கு 100% அத்தனை பேரும் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாம் வந்துட்டு நீ என்ன புடவை கட்டிருக்க, எந்த கடையில வாங்கின, என்ன பூ என்ன நல்லா மணக்குது, எங்க சாப்பிட்ட, என்ன பண்ண, எங்க போன, எங்க வந்து ஒரு பேச்சு கிடையாது. உள்ள வந்தாங்களா உட்கார்ந்து பேசாம பைபிள் எடுத்து வாசிட்டு இருந்தாங்க. கரெக்டா 5 மணிக்கு அவர் ஆரம்பிக்கிறாரு. நிசப்தமா இருந்தது. அந்த பயமும் அந்த ஒழுக்கமும் அவர்கள் இடத்துல இருக்கிறது தமிழர்களுக்கு எங்க போச்சுன்னு அன்னைக்கு நினைத்தேன். இன்றைக்கு வரைக்கும் நாம் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாம் தேவனுக்கு முன்பதாக இந்த இடத்துல எப்பொழுது முதல் ஜெபம் ஆரம்பிக்க தொடங்குகிறதோ, நமக்கு முன்னதாக இயேசுவானவர் இந்த இடத்துல இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். பரலோகத்தின் தேவன் இந்த இடத்துல இருக்கிறார்னா நாம் எப்பொழுது வர வேண்டும்? ஆடி அசைஞ்சு பொறுமையா வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா, இதை பண்ணோமா, அதை பண்ணிட்டோமா அப்படிலாம் யோசிச்சிடல. இல்ல முன்னாடி பண்ணுவோம். 8 மணிக்கு ஃபிளைட்னா எத்தனை மணிக்கு நம்ம ஏர்போர்ட்டுக்கு போறோம்? 5 மணிக்கு போயிருவோம். அன்னைக்கு நமக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு நமக்கு தெரியும். முதல் நாளே சீக்கிரம் எடுத்துருவோம், முதல் நாளே துணிகளை ஐ பண்ணி வச்சுக்கிறோம், முதல் நாளே பெட்டியை பேக் பண்ணிடுவோம், முதல் நாளே பாஸ்போர்ட் எடுத்துட்டோமா, டிக்கெட் எடுத்துட்டோமா, எல்லாம் ரெடியா இருக்க, ஒரு பேக்ல வச்சுக்கோம், எல்லாம் ரெடி, காலையில் எழுந்திரிச்சோன்னா பல அடைக்கும் தூக்கி ரெடியா இருக்கும். இன்றைய காலகட்டங்களிலே மேடைகள் நாடக மேடையாய் போய்விட்டது.
பிரசங்க மேடைகள் நாடக மேடையாய் போய்விட்டது. அவ்வளவு ஆக்சன், பயங்கரமா ஒரு எமோஷனோட பேசுறார்கள். ஒரு நாடகத்தை நடிப்பது போல மேடையில இருந்து மாறிவிட்டது. பிரசங்க மேடையிலிருந்து உலகம் கற்றுக்கொள்வதை விட்டு உலகத்திலிருந்து இன்றைக்கு பிரசங்க மேடைகள் கற்றுக்கொள்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டது. எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம். இப்போ கலப்பாய் பேசுகிறார்களா உண்மையாய் பேசுகிறார்களா என்பது எப்படி நமக்கு தெரியும்? நாம் ஆராய்ந்தாலே அன்றி நமக்கு தெரியாது. ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு அரிசி வாங்குறீங்க, ஒரு 15 அரிசி மூட்டையில வச்சிருப்பான். ஆண்களை விட்டுருங்க, ஆண்கள் போனா ஒரு பிள்ளை நல்ல அரிசி கொடு அப்படின்னா கடைக்காரர் சொன்னார், நல்ல அரிசி இதுதான், நல்ல அரிசியா, ஆமா இட்லி வருமா, ஆமா ஓகே கொடு. ஆனா பெண்கள் போனா அப்படி எடுக்க மாட்டாங்க, போய் முதல்ல அவருக்கு கேட்கறதெல்லாம் கேட்டுக்கிறான், இந்த அரிசி என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன. அவனும் பொறுமையா சொல்லுவான், மனைவிட்டு கூட அவ்வளவு பொறுமையா பேச மாட்டான். வாடிக்கையாளர் தான் அவ்வளவு பொறுமையா சொல்லுவான். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இது இட்லிக்கு வரும், இது தோசைக்கு வரும், இது வந்து அரிசிக்கு வரும், இது பிரியாணிக்கு வரும் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த அம்மா எடுத்து வாயில கடிச்சு போட்டு வேலைகளையும் பார்த்து அதுக்கப்புறம் இது வேண்டாம் அப்படின்னு, இது வேண்டாம், இது வேண்டாம், இதை போடுங்க. அப்போ அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் சேல்ஸ்மேன் அவ்வளவு விளக்கி சொன்னாலும் அது காதல கூடாது. பர்சனலாக அதை எக்ஸாமின் பண்ணி அதை எடுத்து செலக்ட் பண்ணி வீட்டுக்கு வாங்கிட்டு வரும். இப்போ மேடையில் சொல்லுகிற காரியத்தை மாத்திரம் நாம் ஏன் அப்படியே நம்பிட்டு கொடுக்குறோம்? ஏன்னா நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்திருந்தால் மேடையில சொல்லப்படுவது சரியா இல்லையா என்பதை நாம் ஆலோசிப்போம், நாம் புரிந்து கொள்வோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கலப்பான உபதேசமா சரியான உபதேசமா என்பதை அறிந்து கொள்ள நாம் படிக்க வேண்டும். முதலாவது நாம் படிக்க வேண்டும், முறையாய் படிக்க வேண்டும். படிக்கும் பொழுதுதான் இது கலப்பானதா இல்ல உத்தமமானதா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் நாம் அதிலே வீணாக போய்விடுவோம். இந்த வசனத்திலே ஒரு பகுதியை அவர் சொல்கிறார் பாருங்க, நமக்கு ஒரு வசனத்தை வாட்ஸ்அப்ல அல்லது செவல இருக்கிறத ஒட்டி இருக்கிறத பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்னது சகலமும் நன்மை கேதுவாக நடக்கிறது அப்படின்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், தேவனிடத்துல அன்பு கூறுகிறோம். பயப்பட கையில வச்சுட்டு போ அப்படி மொத்தம் எடுத்துட்டு தலையணி பக்கத்துல வச்சுட்டு கையில எப்பவும் கையில வச்சுக்கிறது, பைக்கோட பாக்கெட்ல வந்து கையில வந்து மொபைல் போன்ல வந்து என்ன நம்ம என்ன பண்றோம், தேவனிடத்துல அன்பு கூறுகிறோம். தேவனிடத்துல நான் அன்பு கூறுகிறேன், அதனால எனக்கு சகலமும் நன்மை ஏதுவாக நடக்கிறது நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கொரிந்தியர்கள் என்ன சொல்லுகிறார், தேவனால் அருளப்பட்ட பிரகாரம், He has designed something. அவர் அருளப்பட்ட பிரகாரம் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் எனக்கு வேண்டியதை நான் பற்றி கொண்டால் என்னை ஏமாற்றி விடுவார்கள். தேவனால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும் நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பாரு, தேவன் அப்படியே ஆண்டவரே நீ எனக்காக மறுத்தி எனக்காக ரத்தம் சிந்தினீர் அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி டெய்லி 2 மணி நேரம் முடங்கலாம் பாருங்கிறது காய்ச்சி போயிடுச்சு நான் அப்படி அன்பு செலுத்துறேன் அப்படின்னா பிரயோஜனம் இல்லைங்கிறார். ஏன் பிரயோஜனம் இல்லையா? யாத்ராபம் 26 படிங்க, ஆயிரம் தலைவருக்கு எப்போ இறங்க மாட்டாரு, அன்புக்கும்
அவங்க வாயில வந்ததெல்லாம் சொல்லுவாங்க, அது சமஸ்கிருத வார்த்தை, அது ஒரு பெரிய குற்றம் இல்ல. ஆனால் அதையாவது நம்ம சொல்லி கரெக்டாக சொல்லி பழகிறோமா என்னன்னு கவனிக்கிறது இல்லை. நாம சோத்திரம் சோஸ்திரம் பிரைஸ்லா, இப்போ புதுசாக ஒன்று வந்து பிரைஸ்லா, என்ன பிரைஸ்லா பிரைஸ்லான்னு சொல்றாங்க. வார்த்தையை உச்சரிக்க தெரியவில்லை, ஏன் இங்கிலீஷுக்கு போற தமிழ்ல சொல்லிட்டு போற நல்ல அழகா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நன்றி, ஸ்தோத்திரம் சமஸ்கிருத வார்த்தை, தமிழ் வார்த்தை நன்றி அழகா சொல்லுவோமே, செய்யறதை திறந்து செய்வோமே. என்ன சொல்றார், அன்பு கூர்ந்தால் பத்தாது, நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் பத்தாது, என் கற்பனையில கை கொள்ளுகிறவர்களுக்கு தான் நான் இறக்கம் செய்கிறேன் என்று சொல்றார். உபாகமம் 7வது அதிகாரத்தோட வாசிக்கிறேன், உபாகமம் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மை அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனைகளை கைப்பற்றுகிறவர்கள், அன்பு மாத்திரம் கூர்ந்துட்டே இருந்தா அவரும் பார்த்துட்டே இருப்பார். அன்பு கூர்ந்து கை கொள்ள வேண்டியது அவசியம். இன்னொரு வசனத்தை ரெஃபரன்ஸ் ஆக ஒரு வசனத்தை கூட நான் கொடுக்கிறேன், ஒன்று இரண்டு யோவான் புதிய ஏற்பாட்டில் பேஜ் நம்பர் 330, 2 யோவான் 6 வசனம் இப்படியாக சொல்கிறது, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நான் அன்பு கூறுவதுனா என்னன்னா அவருடைய கற்பனைகளின்படி நடந்தால்தான் அன்பு கூறுவது. சும்மா பைபிள் எடுத்து முத்திக்கிட்டு ஆண்டவரே 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 சொத்துற சொத்துற சொத்துன்னு சொல்லிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. நான் அவருடைய கற்பனைகளின்படி நடக்க வேண்டுமா? இப்போ அந்த முதல் வசனத்துக்கு நம்ம வருவோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படிங்கிறது. 2 கொரிந்தியர்களே பவுல் சொல்றது கூட, தேவன் அருளப்பட்ட பிரகாரமா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த வசனத்தை முதல்ல வாசிக்கலாம். ரோமர் 8:28 வசனத்துல வாசிக்கலாம், ரோமர் 8:28 பக்கம் 216, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். என்ன நடந்துச்சு, வசனம் என்ன பண்ணிருக்கிறாங்க, அழகா எடிட் பண்ணிட்டாங்க, வசனத்தை அழகா எடிட் பண்ணிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க, நமக்கு வேண்டியதை மாத்திரம் எடுத்து கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து சில வீட்டுல நல்லா சாமர்த்தியமா வந்து சாம்பார் செய்வாங்க, உங்களுக்கு சாம்பார் வேணும் அப்படின்னா நல்லா கலக்கி அணிலிருந்து எடுத்து கொடுத்தா சாம்பார், மேலாம்பு எடுத்து கொடுத்தா என்னது ரசம், அந்த மாதிரி பிளான் பண்ணக்கூடாது. பைபிள் எடுத்தா முழுக்க எடுக்கணும். வசனம் என்ன சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை ஏதுவாக நடக்கிறது. நம்ம அழகா ரசம் மாத்திரம் எடுக்க கூடாது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை ஏதுவாக நடக்கிறதுனா நம்ம ஏமாந்து போவோம். அவர் என்ன சொல்றாரு, அவருடைய தீர்மானம், He has made a plan, அவருடைய தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டாலே அன்றி அன்பு கூர்ந்தால் பிரயோஜனம் இல்லை. அப்ப நான் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் எப்படி அழைக்கப்பட்டிருக்கேன், அவருடைய தீர்மானம் என்ன, எப்படிப்பட்ட தீர்மானத்தினாலே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். கடைசி வசனமாக வாசிக்கலாம், 2 தெசலோனிக்கேயர் 2:13-14 வசனங்கள், 2 தெசலோனிக்கேயர் 2:13-14 வசனங்கள், எப்படி அழைச்சிருக்கிறாரோ கவனிங்க, வசனத்தை நீங்க எவ்வளவு கூர்மையா கவனிச்சீங்கன்னு தெரியல, நான் திரும்ப வாசிக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்பு அடையும் படிக்கு. எப்படி நடக்குதா ரட்சிப்பு, எப்படி வருதா, ஆவியினாலே நாம் பரிசுத்தப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்பு அடையும் படிக்கு, ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொள்ளப்படுகிறாரே. நாம எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார், நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவராலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், சத்தியத்தை விசுவாசிக்கிறோம், அதற்கு பின்பு நமக்கு என்ன வருகிறது, ரட்சிப்பு வருகிறது. நான் தேவனுடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தை இல்லை என்று சொன்னால் நான் வசனத்தை படிப்பதற்கு எனக்கு
உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான். நேரடியா ரட்சிப்பு வந்துருச்சு அப்படின்னா அது உள்டா, அது பைபிள்ல சொல்லப்படவில்லை, சொல்லப்படாத ஒரு காரியம். அப்போ தேவன் ஒரு தீர்மானத்தின்படி நம்ம அழைத்திருக்கிறார், அந்த தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டால், அதன்படி நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால், கிறிஸ்துவுக்கு உள்ளே நான் அன்பு செலுத்தும் பொழுது எனக்கு நன்மை. நான் பிரயாசப்பட வேண்டும், இதெல்லாம் எனக்கு பிரயாசம். பைபிளை படிப்பது எனக்கு பிரயாசம், நான் ஜெபம் செய்வது எனக்கு பிரயாசம், சத்தம் போட்டு வாசிப்பது பிரயாசம், நேரத்திற்கு வருவது பிரயாசம், கவனமா இருப்பது பிரயாசம், சத்தியத்தை அறிந்து கொள்வது பிரயாசம், உண்மையா நடக்க வேண்டியது பிரயாசம். இதெல்லாம் வீண் போவதே அல்ல. அத்தனைக்கும் அத்தனைக்கும் தேவன் நமக்கு நம்முடைய பிரயாசத்தின் பலனை கொடுக்கிறவராகவே இருக்கிறார். தேவன் நாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாருமா எழுது நின்று ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருக்குள்ளாக கடைசி ஜெபத்தை செய்து குறைவு கொண்டு வருவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் என்று சொல்லி தேவையை போடப்படுவதான பாடலை நாம் பாடி தேவனை துதித்து நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை உணர்ந்தவர்களாக ஜெபித்து நாம் கடந்து செல்வோம். முதல் இரண்டு சமயங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும், பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கர்த்தரை நம்பியே.